வணக்கம் நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக வீட்டுக்குள்ள தரித்திரம் இல்லாமல் செல்வ செழிப்பாக சுகமாக வாழ்கிறது எப்படி சார், எல்லாருமே இன்றைக்கி நல்லா வாழணும் அப்படிங்கிறதுல முனைப்பாக இருக்கிறோம். யார் தான் கெட்டுப்போக விரும்புவாங்க, எல்லாருக்கும் சுகபோகமாக இருக்கணுங்கிறதான ஆசை. அப்படி எல்லார் வாழ்க்கையிலையுமே மிக சிறப்பாக செல்வ செழிப்போடு சுகபோகமாக இருக்கணும்னா வீட்டில் என்ன மாதிரியான செயல்பாடுகளை செய்தால் வீட்டில் இருக்கக்கூடிய அழுக்கு அல்லது சாபங்கள் பாவங்கள் கர்மாக்கள் இவைகளெல்லாம் விலகி ஓரளவுக்கு நமக்கு சாதகமான சூழலை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு சில விஷயங்கள் பேசுவோம். இப்போ வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஒவ்வொருத்தருக்கும் சிக்கல் இருக்கும். ஒரு வீட்டில் கல்யாணம் ஆகலைன்னு கஷ்டப்படுவாங்க, குழந்தைகளுக்கு கல்யாணம் டிலே ஆகுது, ஒரு வருத்தமான செய்தி. இன்னொரு வீட்டில் பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு பிள்ளைங்க வளர்ந்துருச்சு, பணம் இல்லையே, கல்யாணம் பண்ணுறதுக்கு அவங்க ரெடியாக இருக்கிறாங்க, என்னத்தை வச்சு பண்ணுறதுன்னு தெரியலேங்கிற வருத்தப்படுறவங்க இருக்காங்க. இன்னொரு வீட்டில் பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு, அவங்க ஒற்றுமையாக இல்லை, குழந்தை பிறக்குமா பிறக்காதான்னு தெரியல. இப்படி ஒரு வீட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா எத்தனையோ கோணங்களில் ஏதோ ஒரு துன்பத்தில் மாட்டிக்கிட்டு அதுக்கு பதில் தெரியாமல் தத்தளிக்கின்ற வாய்ப்புகளை நம்ம அநேகமான குடும்பங்களில் அங்கங்கே பார்க்க முடியுது. அப்போ இவங்களுக்கு ஒரு எளிய பரிகாரம் என்ன செய்யலாம், வீட்டிலையே வச்சு நீங்களே பண்ணிக்கொள்ளக்கூடிய பரிகாரம் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வீட்டில் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் விளக்கு இருக்கும், கண்டிப்பாக குத்து விளக்கு எடுத்துக்கோங்க. குத்து விளக்குன்னு தெரியும் உங்களுக்கு, இந்த சைஸில் அது சைஸ் வாரியாக இருக்குது, பெருசு சிறுசு எல்லாம் இருக்குது. இந்த குத்து விளக்கை எடுத்துட்டு நல்லா கழுவி விளக்கிக்கோங்க. விளக்கிட்டு அந்த தண்டு பாகம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மேல் வட்டத்திற்கும் கீழ் வட்டத்திற்கும் நடுவில் இருக்கக்கூடிய தண்டு பாகம் இருக்கு இல்லையா, அந்த தண்டு பாகத்தை ஒரு இத்தனோடு கால் மீட்டரில் ஒரு பட்டு துணி ஜரிக துணி வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க. அதை ரிப்பன் மாதிரி கட் பண்ணிக்கிட்டு அந்த தண்டு பாகத்தை சுற்றி இப்படியே ரவுண்ட் ரவுண்ட் ரவுண்டாக கெட்டி அந்த மெட்டல் தெரியாமல் கெட்டி ஒரு நூலை வச்சு கெட்டிடுங்க. இப்போ உங்கள் பார்வைக்கு அது பித்தளையாகவோ வெள்ளியாகவோ தெரியாது, சிகப்பாக தெரியும். ஒரு துணி சுத்தப்பட்டதுனால சிகப்பாக தெரியக்கூடிய ஒரு குத்து விளக்கோட தண்டு. இப்போ அந்த கீழ்பாகம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வட்டம், அந்த வட்டத்தில் நல்ல ஒரு மஞ்சத்தூள், சுத்தமான மஞ்சத்தூள் பொடி எடுத்து வச்சுக்கோங்க, இல்லாட்ட கடையில் வாங்கிக்கோங்க. சுத்தமான தூளாக இருந்து சுற்றிலும் அந்த மஞ்சத்தூளை அது மேலே போட்டு அந்த மெட்டல் தெரியாத அளவுக்கு மஞ்சள் ஆக்கி வச்சுக்கோங்க. மஞ்சளால் அந்த மெட்டல் மூடப்பட்டிருக்கும். இப்போ இதை பார்த்தீங்கன்னு என்ன தெரியும்னா, கீழே மஞ்சளாக இருக்கும், நடுவில் சிகப்பாக இருக்கும், மேலே அந்த பித்தளை வட்டம் இருக்கிறத பார்க்கலாம். எண்ணெய் ஊத்துற பகுதி, அந்த எண்ணெய் ஊத்துற பகுதியில் வடக்கு நோக்கி எரியும்படியாக அந்த திரியை போட்டுக்கோங்க. தினசரியும் அந்த விளக்கு வடக்கு நோக்கி தான் எரியணும். அப்போ இந்த விளக்கு என்ன பண்ணணும்னா, அழகாக இப்படி உருவாக்கி வச்சுக்கிட்டு அதை எடுத்து ஒரு பலகையை வச்சுக்கிட்டு அந்த பலகை மேலே அது பூஜருமுலையோ இல்லை யார் கண்ணிலையும் படாதவாறு, யாருக்கு சொல்லாத மாதிரி. இப்போ நான் எல்லாத்துக்கும் சொல்கிறேன், நீங்கள் செய்கிறவங்க இன்னொருத்தருக்கு சொல்லாதீங்க. அப்போ யார் கண்ணிலையும் படாமல் அந்த விளக்கை கொண்டி வச்சு ஒரு கிலோ நெய் வாங்கி வச்சுக்கோங்க, 48 திரிகள் தனியாக வச்சுக்கோங்க, 5 திரிகள். தினசரியும் குளூர நெய் ஊற்றுங்க, அந்த திரியை போடுங்க, விளக்கேற்றுங்க. இது காலையில் சூரிய உதயம் அல்லது மாலை சூரிய உதயம், இந்த ரெண்டில் எது உங்களுக்கு வாட்டமாக இருக்குமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் காலையில் ஒரு நாள், சாயந்தரம் ஒரு நாளாக பண்ணக்கூடாது. காலையில் பண்ண ஆரம்பித்தா அந்த 48 நாட்களும் காலையில் மட்டுமே பண்ணணும். மாலையில் பண்ண ஆரம்பித்தா அந்த 48 திரிகளையும் அந்த 48 நாட்களும் மாலையில் தான் பண்ணணும். இப்படிப்பட்ட ஒரு நியதியை கையில் வச்சுக்கிட்டு இதை விளக்கேற்ற கற்றுக்கோங்க. இந்த விளக்கேற்றி வச்சுட்டு ஒரு நிமிஷம் உங்களுடைய குறைகளை பூரா அந்த இடத்துல உட்கார்ந்து அல்லது நின்று உங்கள் குறைகளை பூரா அங்கே நீங்கள் அந்த விளக்கை பார்த்து பேசி அதை ஒப்படைச்சிங்கன்னா, இந்த 48 நாட்கள் நிறைவடைந்த பிற்பாடு நிச்சயமாக ஏதோ ஒரு மாற்றம் நிகழுகிறது என்பதை நீங்கள் பார்க்க முடியும். இதில் மனப்பூர்வமாக செய்யணும். ஏதோ சார் சொன்னார் நானும் செஞ்சேன்னு மாதிரி செய்யாதீங்க. தினசரியும் வீட்டில் விளக்கேற்றுறீங்கல்ல, அப்படி பண்ணாதீங்க. இதை ஒரு மனப்பூர்வமாக பயபக்தியோடு, இறைய பக்தியோடு, நம்பிக்கையோடு இதை 48 நாட்களும் செய்ய வேண்டியது கட்டாயம். ஒருவேளை நீங்கள் அந்த விளக்கேற்ற பெண்ணாகப்பட்டவர்களுக்கு இடையில 3 நாட்கள் 4 நாட்கள் முடியாத நாட்கள் வருகிற போது நிறுத்தி கொள்ளலாம். அதுக்கப்புறமா நீங்கள் அந்த 15 நாள் பண்ணியிருக்கிறோம், 3 நாள் விட்டுட்டோம், திரும்ப அதை கண்டினியூ பண்ணணுமே தவிர, இந்த 48 நாட்கள் முடிக்கிறதுக்குள்ளே நான் வீட்டை பூட்டிட்டு ஊருக்கு போனேன், இல்லை 4 நாள் ஊரில் இல்லை, ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்ட, இப்படின்னு சொல்லக்கூடாது. நீங்கள் வீட்டை விட்டு போகாமல் அந்த வீட்டுக்குள்ளே இருந்து 48 நாட்கள் தொடரணும், இல்லை கூட 3 நாட்கள் வந்தாலும் பரவாயில்ல, 50-51 நாட்களில் அது முடிவடையும். இப்படி பண்ணுகிற போது
எப்பேற்பட்ட சாபங்கள், பாவங்கள், குலதெய்வத்திலிருந்து வரக்கூடிய குற்றங்கள், அல்லது நீங்கள் செய்த குறைகள், குற்றங்கள், யாராவது உங்களை பார்த்து வீசிய சொற்கள், இப்படிப்பட்ட அமைப்புகள் ஏதாவது உங்கள் மேல் மறைத்து கொண்டிருக்குமானால், இந்த இடத்தில் இந்த 48 நாட்களும் இந்த விளக்கேற்றிய பிற்பாடு உறுதியாக உங்களுக்குள் ஒரு மாற்றம் நிகழும். உங்கள் குடும்பத்திற்குள் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காரியம் அனுகூலப்படுத்தப்படும். இப்படிப்பட்ட அம்சங்களை கண்டிப்பாக நீங்கள் பார்க்க முடியும். இதனால் என்னென்ன பிரச்சனை தீர்வுன்னு கேட்டால், முதல்ல பொருளாதாரம் சிறப்பாகும், வீட்டுக்குள்ளே நடக்க வேண்டிய சுபகாரியங்கள் நடந்து முடியும், எல்லா விதத்திலும் நீங்கள் சிறப்பாக வாழுகின்ற ஒரு வாய்ப்பை பெற்றுக்கொள்ளக்கூடியவராக இருப்பீங்க. தேர்வில் வெற்றி பெறக்கூடியவர்களும் இதை செய்யலாம். உங்கள் வீட்டுக்குள் ஏதோ ஒரு குறை இருக்கிறது, எனக்கு நடக்கலை, நான் என்ன பண்ணணும்னு முனிக்கிறீங்கள, எல்லாரும் இதை செஞ்சு பாருங்கள். ஆனால் ஒரு வீட்டுக்குள்ளே ஒருத்தர் பண்ணால் போதும், அது குறிப்பாக பெண்கள் பண்ணணும். அது இளம் பிள்ளையாக இருந்து பண்ணால் ரொம்ப விசேஷம். ஒரு 10ஆம் கிளாஸ் படிக்கிற புள்ள, ஒரு 5ஆம் கிளாஸ் படிக்கிற புள்ள, அது ஒரு ஆசையாக இதை ஒரு 48 நாட்கள் பண்ணால் நிச்சயமாக அந்த வீட்டுக்குள் உங்கள் குலதெய்வமே வந்து குடியிருந்து கொண்டு உங்களை காத்தருளும் என்று சொல்லுகிற அளவிற்கு இது ஒரு மாற்றங்களை கொடுக்கும். இப்போ அடுத்த கேள்வி, 48 நாட்களுக்கு அப்புறம் என்ன செய்யணும்னு உங்களுக்கு தோணும். இந்த 48 நாட்கள் வரைக்கும் நம்ம அந்த விளக்கை அகற்றலை, அசைக்கலை, தொடலை, அப்படியே இருக்குது. அப்போ 48 நாட் கழித்து அந்த மஞ்சத்தூளை பூரா ஒரு தட்டில் கொட்டிக்கோங்க. நீங்கள் உங்கள் வீட்டுக்கு குளிக்கிறதுக்கு, முகத்தில் தேய்க்கிறதுக்கு பயன்படுத்திக்கோங்க. அந்த சிகப்பு கலர் ரிப்பனை கழட்டி மீண்டும் அதை நல்லா சுருட்டி பூஜை ரூமில் ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தான் இந்த விளக்கை கழுவுறதுக்கு கொண்டு போகணும். அந்த 48 நாட்களும் அந்த விளக்கை கழுவக்கூடாது. அந்த கீழே போட்ட மஞ்சத்தூளும் நிறைவாகவே இருந்து கொண்டிருக்கணும். இந்த சிகப்பு துணி கலண்டு போகக்கூடாது. அந்த நிறைய நெய் ஊற்றி தானாக விளக்கு அணையணும். மறுநாள் ஊற்றுகிற போது ஒரு துணியை வச்சு லைட்டாக அதை தொடச்சிக்கிட்டு திரும்ப நெய் ஊற்றி விளக்கு திரிய போட்டு பற்ற வச்சு நீங்கள் இதை பண்ணினீங்கன்னா நிச்சயமாக உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நிறைய குறைகள் தீரும். இதை செய்து பாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய அனுபவங்களையும் கூட என்கிட்ட சொல்லுங்கள். கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. செய்து பாருங்கள் மக்களே. வாழ்க வளமுடன். சந்திப்போம் மீண்டும்.